ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேஃப்டியாக இருப்பீங்க நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதில் நான் என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் ஒன்று போட்டிருந்தோம், பர்ச்சேசிங் வீடியோ, அதை தம்பி கீழே விட்டுறதுக்கு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. அது எது சொல்ல இருந்தீங்க? அது சொல்கிறேன் கண்டிப்பாக. அது என்னன்னா, தம்பி வந்து அது என்னது கீழே தவக்குறான்னு சொன்னாங்களா, கீழே விடாதீங்கன்னு சொன்னீங்க. அவன் இறங்கி போய்கிட்டே இருந்தான், அதனால அவனை விட்டுட்டேன். ஸோ அதுக்கு சாரி. ஸோ இனிமேல் நாங்கள் தப்பாக பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி மிரரில் வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதையும் நாங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறோம், சேஃப்டியாக வச்சுக்கிறோம். கண்டிப்பாக நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க, நிறையா பேர் ரெக்யூஸ்டாகவும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டோம், நாங்கள் எங்கே போனாலும் தம் பேபியை பத்திரமா பார்த்துக்குறோம். ஓகேங்களா? கீழே இறக்கி விட மாட்டோம், மன்னிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ போடலான்னு சொல்லி பார்த்துருக்கோம். என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலாக சொல்கிறோம். எலுமிச்சம்பழம், இஞ்சி, இந்த மூணு பனிஷ்மெண்ட் யாருக்கு வருதுன்னு பார்ப்போம். கேட்குற மூணு க்வெஸ்சனுக்கு வந்து 5 செகண்ட்குள்ளே ஆன்சர் பண்ணணும், அதுதான் இதில் இருக்கிற டாஸ்க். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ என்னை கேள்வி சொல்லியிருக்காங்க, நானே கேள்வி கேட்குறேன். ஓகேங்களா? எப்படி கேள்வி கேட்குறதுன்னு எனக்கே தெரியல, ஏன்னா எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ணலை, எதுவுமே நோட் பண்ணி வைக்கல. நாங்கள் சடனாக சரி எடுப்போம், சரி நீ ஆரம்பிச்சு. சரி, மதுரையில் ஃபேமஸான ஒரு மூணு பிளேஸ் இல்லை. திருநள்ளாயக்கன் மகார், மீனாட்சி அம்மன் கோயில், அழகு கோயில், தெப்பக்குளம். 4 கொஸ்டின் சொல்லிக்கிறேன், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டுட்டேன். இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், எப்படி சொல்றது, கொஸ்டின் எனக்கு டக்கு டக்குன்னு யோசிக்க வரவே மாட்டேங்குது. 3 என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேம்ஸ், மணிராஜ், ரபு அண்ணே, சுரேஷ். ஓகே, கரெக்ட். தப்பான கொஸ்டின், சரி அதுக்கடுத்து நான் சொல்றேன். தண்ணியில 3 வகையான தண்ணி சொல்லு. தண்ணினா பச்சை தண்ணியில? ஓகே, அந்த தண்ணி மாதிரி சுடு தண்ணி, உப்பு தண்ணி, கடல் தண்ணி. கடல் தண்ணி, உப்பு தண்ணி ஒண்ணுதானே? என்னன்னு விஜய் வந்து அதர் ஆக்டர் கூட, அதாவது இப்ப அஜித் விஜய் இந்த மாதிரி நடிச்ச, அஜித் விஜய் கிடையாது, வேற வேற ஆக்டர் கூட நடிச்ச 3 படம் என்ன? வேற வேற ஆக்டர் கூட என் படமே அவ்வளவா தெரியாது. கொஞ்சமா இருக்க மாதிரி இருக்குப்பா, பிழியும் போது எப்படி ரசத்தை ஊத்துற மாதிரி இப்படி இப்படி பிடிச்சி ஊத்துனீங்க. என்ன இருமல்லாம் வருது, எதுவும் கொரோனா இருந்தா வந்துருச்சா? காத
அதெல்லாம் அடிக்குதா பெண்களுக்கு எது ஒரு மூணு ரொம்ப பிடிக்கும்ன்றது பெண்களுக்கு மேக்ஸிமம் இது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்றா மேக்கப் ட்ரெஸ் நகை என்னன்னா திரும்பி நம்ம பச்சை மிளகா கொடுப்போம் என்ஜாய் எனக்கு வரி வருதுப்பா நல்லா இருக்கு முதல்ல வாடை என்னடி இரு இரு நான் வாட்டர் கொண்டு வரேன் எனக்கு பிடிக்காத ஃபுட்டு உனக்கு பிடிக்காத ஃபுட்டு முட்டை பரோட்டா சில்லன் பரோட்டா 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 இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பச்சை மிளகா கொடுத்தாங்க நம்ம கடிச்சது அவங்களும் ஒரு வாய் கடிக்கணும் இல்லையா பெண்கள் சாப்பிட்டது ஆண்கள் சாப்பிட்றது தப்பு இல்லையா ஆண்கள் சாப்பிட்டதா பெண்கள் சாப்பிடணும் ஆமா வாணே வா அப்பா நான் கடிச்சுக்கிறேன் நீ எப்படி கடிச்ச ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படி தார்க்கும் போல் இருக்கு நல்லா தின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் வாய்க்குள்ளே வச்சிருக்க கடிச்சு தின்னு கடிச்சு தின்னுமாமா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு எலுமிச்ச மருந்து வர ஊத்துனியா என்ன உள்ளே வச்சுக்கிட்டே இருக்க என்ன தண்ணி பரவாயில்ல ரொம்ப கட்டப்பட்டா இருக்கு எப்படி இருக்கும் எனக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாரு நம்ம போகாத மூணு வந்து சுற்றுலா இடம் கேரளா ஊட்டி கோவாவும் போல என்ன பண்ணலாம் சரி வரப்பா இருக்கனால உனக்கு எலுமிச்சம் முடிஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் சாப்பிட்டுக்கிறேன் எப்படி இருக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது எலும் தொண்ணு கொடுக்க மாட்டேங்க என்ன குடுப்போம் பாத்தீங்கன்னா
வேற எதுவுமே திங்க முடியாது முடியே புரிஞ்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே மூஞ்சி ரியாக்சர் இங்கே காட்டு போமா எங்க போமா போற பார்க்க ரொம்ப பல்லு குசுதுல நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா ஒரு மாமேத வாசிக்கிறேன் ஒரு மாங்கா மடைய தூங்குறான் எப்படி ஸோ அவங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால தான் எலுமிச்சை மரத்தை எடுத்துகிட்டு இருந்தேன் வேணாம் வேணாம்னு சொல்லி தப்பிச்சாங்க நான்தான் விடலை அடுத்து நம்ம போன ஃபஸ்ட்டு மூணு படம் பேர் சொல்லு ஐயோ நீட்டு தண்ணி குடிச்சு உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க நீ இஞ்சியை தின்னுட்டு தண்ணி குடி ஓகே நெல்லடி கஷ்டமான க்வெஸ்சன் நான் கேட்குறேன் நீ சாதாரணமாக கேட்டாலே ஆன்சர் வராது என்ன தெரிகிறது அது ஒண்ணும் இல்லடா என்ன தெரிகிறது டிகிரி முடிச்சு ஒரு அஞ்சு வருஷம் கேப் போட்டனால மறந்துட்டேன் தனியா வருது கீழே வர மூணு பசங்க பேர் சொல்லு கீயா கீமா காக்கா கீக்கு கீ கீழே வர மூணு பசங்க பேர் கிருஷ்ணா கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி வந்து பையனே கிடையாது பொண்ணு கிருஷ்ணா கிருபா கிருஷ்ணு கிரண் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் இஞ்சி தரீங்க இஞ்சி சாப்பிட்றியா பாருங்க
நல்லாவே இல்லை, ஆச்சுக்கு ஆச்சுங்க வச்சுக்கான். சேம் இந்த படத்தில் சொல்லுவாங்க வடிவேல் படத்தில். ஓகேவா? ஆமாம். உன் வண்டை போல் வருமா? யார் பெற்ற மகளோ நீ? டாஸ்க்னா டாஸ்க் தான், இதுல வந்து ஈவர்க்கம் பாக்குறதுதான் நோ சான்ஸ். நீ எனக்கு இந்த மாதிரி காராயிட்டமே கொடுத்துருவேன். அவன் யார் இவன் படுத்த பிரிஞ்சு பிரிஞ்சு உடச்சுனது பாவம் அழுதுருச்சு, அதனால தான் சாக்லேட் கொடுத்தேன். பாலானே அனு எல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி மூன்றையும் எங்கெங்க போயிருக்கோம் கடவுள்னு சொல்லு. குசி பீச், குசி பீச், முடிஞ்சு பழி வாங்குவோமா? சரி வேணாம் பாவம், எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கொண்டாட்டி சாரி, புருஷனை மன்னிச்சுக்கோ. இங்கேயும் போனால் சேர்த்து சாப்பிடணும், மாமா செஞ்சு காட்டு. ஒண்ணுமே இல்ல, உக்கி போட்டு அஞ்சு தடவை அது போதும். டாஸ்க்ல இருக்கிறது இது மூணு தான், அதை நீ தவிர்த்து நீ எப்படி இஞ்சி சாப்பிடவா? போன தடவை சாப்பிட்ட மாதிரி இஞ்சி சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. சத்தியமா மிளகா ரொம்ப ஒரு மாதிரி காட்டமா ஆயிடுச்சு. ஐயோ எனக்காக நீ நிறைய கடிக்க வேணாம், கொஞ்சமா கடி. ஆக்சுவலா நான் கடிக்கிறதுக்காண்டி கையில போடல, போன தடவை நான் இப்படிதான் கையில போட்டுட்டு சாப்பிடவே இல்லை இஞ்சி. சாப்பிடுப்போ. கையில இருந்தா மக்கள் எப்படி காமிச்சு வச்சு சேமம் அப்படி பண்ண நானும் உனக்கு எப்படி நினைவு? நீ ஏன் இப்படி இருக்கு கருவா? இடையில இருந்தா பாதி ஏழு கையில விட்டுட்டு பாதி அந்த பேர் கையில வச்சு நீ வாயில போட்டு. சரி பாவம் இந்த எடுத்துட்டேன், சின்னது போட்டு விட்டுருக்கேன். இங்க அவ்வளவு உறக்கு இல்லையேப்பா, உனக்கு இத்தனைக்கான போட்டதுனால உறக்கு இருக்காதுப்பா. காலையில வேற சாப்பிடல நல்லா பசிக்கு நினைக்கிறேன். ஓகே என்னால் முடியல. ஓகே வீடியோ முடிச்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னும் நிறையா க்வெஸ்சன் வச்சுருந்தோம், பட்டு
எலியெல்லாம் வச்சிருந்தேன். என்னென்ன கொஸ்டின் எழுதி வச்சிருந்தேன்? நிறைய எழுதி வச்சிருக்கேன். என்னென்ன கொஸ்டின்ல ஊடால இவங்க வந்து மூக்கு சீந்திக்கிட்டு அழுதுனால காரணத்தின் அவள் வீடியோ சமயம் முடிக்கப்பட்டு உள்ளது. முடியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலா நேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நேற்று வெட்டிங் டே, ஸோ அவங்களுக்கு கேக் வெட்டலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு போனேன் கண்டிப்பாக. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறது, வீட்டுக்கு வந்திருக்காங்க, சஸ்பென்ஸாக பண்ணலான் இருக்கோம். அப்போதே அவை கேக் வாங்கிட்டு வருவாங்க. அதை வச்சு கேக் வெட்ட போகிறோம் நம்ம வீட்டில் வச்சு. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே பாய். ஓகே பாய். நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வேற எதுவும் சொல்ல வேண்டியது எதையும் மறந்துட்டுமா? இல்லை. யார் இந்த மாதிரி டாஸ்க் மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க. அது மிளகா ரொம்ப ஐயே, என்னால் தாங்கவே முடியல. யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஆக்கார எனக்கு ஒன்றுமே ஆகலை நினைக்கிற போய் எதையும் தாங்க இதயமா இருக்கணும். வெட்டிங் செலிப்ரேஷன் சின்ன ஒரு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஹேப்பி வெட்டிங் டே. டிங் 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 கேக்ல படுது. என்ன ஒரு அன்பு. இந்த பிள்ளை எழுந்த மட்டும் ஊர்ல இருந்து பார் பல்லெல்லாம் பூசுது. சாம் சாம் குட்டி குட்டி, நீ என்ன சாம் கேக் சாப்பிடுறா? சும்மா குட்டி நீ வாங்க. என்ன தெரியுது? என்னடா சாப்பிடுற? அப்படின்னா சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே.